ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன பன்னிக்குட்டி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். யோகி பாபு கிட்ட ஒரு பன்னிக்குட்டி இருக்கு. அந்த பன்னிக்குட்டியை கருணாகரன் பைக்கை வச்சு இடிச்சா அவரோட லைஃப்ல நல்லது நடக்கும். ஆனால் அந்த பன்னிக்குட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யோகி பாபுவோட கல்யாணம் நின்றுடும். ஃபைனலாக கருணாகரனுக்கு நல்லது நடந்ததா யோகி பாபுக்கு கல்யாணம் ஆச்சா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இவங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் தியேட்டரில் ஆடியன்ஸ் ஒரு சீனுக்கு கூட சிரிக்கலை. ஒரு சீனில் பன்னிக்குட்டியை தேடி தங்கதுரை போவார். ஆனால் அந்த இடத்துல ஆடு தான் இருக்கும். உடனே தங்கதுரை ஆடுன்னு சொன்னோன்னா பக்கத்தில் உள்ள ராமரும் சிங்கம் புலியும் டான்ஸ் ஆடுவாங்க. கேட்டால் இது காமெடி சீனா? அப்போ காமெடி இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை வச்சு தெலுங்கில் வந்த சினிமா பந்தி மாதிரி ஒரு சூப்பரான காமெடி மூவியாகவே எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இது மொத்தமாக சொதப்பல். பர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்னே பெருசாக எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் இல்லை. எந்த மாதிரியான மொக்கப்படுத்தையும் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். மற்ற ஆடியன்ஸை பெருசாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது.